जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर 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 गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथम కాంచీపీఠం శ్రీమతి దివ్యగణ వేసం కాంచీ జగన్ నమస్తే అపారగణ సిద్ధం జానం శాంతర్పణం శ్రీ చంద్రశేఖరు ప్రణామోదనం కలిగదేవం కాంచీమాని యూట్యూబ్ ఛానల్ ప్రత్యేకమైన మహాపరియుడు భక్తులకు ఏర్పెట్టుకుంటారు మనవి ఓ నాడు ఓ నాడు ఒక తలపి నీ అమృతోడ తలపి పత్తి పేరుకు పండిన ఆహారం అంబది పేరుకు ఎప్పటి వందది పత్తి పేరుకు పండిన ఆహారం అంబది పేరుకు ఎప్పటి వందది పత్తి పేరుకు ఒక ఆహారం పండిరుకున్న అంబది పేరు ఎప్పుడు సాగడ ముడియం అంబది పేరుకు మేలే நடந்ததுன்னா அது பரமேஸ்வரன் நடச்சார் நடந்துருமே 1981 பண்டர்பூர்ல மகாபெரிய வந்து சாத்துர்மாச விரதம்லாம் முடிச்சுட்டு நடந்த அந்த ரோட்ல வந்துட்டே இருக்கார் நவம்பர் 1981 ரோட் சைடு ஓரமா இன்னொரு கோவில் ஒன்று இருக்கு அது பார்த்தா அது பாண்டரங்கன் கோவிலாக இருக்கு ரோடு ஓரத்தில் இருக்கு பெரியவா அதில் போய் எங்கே தங்க முடியுமா பார்த்துட்டு வாங்கன்றா போய் பார்த்துட்டு வந்து இல்லை இல்லை ஒரு சின்ன கோவில் இதில் ஒன்றுமே இல்லை உட்காரத்து கூட இடம் இல்லை அப்படின்னா சரி அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கார் எங்கே போவார் என்ன தங்குவார் பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார்னு தெரியாது அங்கே படம் ஒரு வயல்வெளி இருந்தது அது உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டாராம் அது வந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் பெரிய உட்காந்துட்டார் தட்சிணாமூர்த்தியாக அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது குளிக்கிறதுக்கு ஆயிடுத்து ஸ்நானத்துக்கு ஆயிடுத்து அந்த பக்கம் ஒரு சில குடிசை சின்ன ஓலை குடிசை போட்டு ஒன்று சின்ன ரூம் ஒன்று இருக்குது அங்கே பூஜை பண்ணிக்கலாம் பெரியவா எல்லாம் டிசைட் பண்ணிட்டார் அங்கே ஏதோ மண்வெட்டி கலப்பை அது இதெல்லாம் இருக்குது அதை பார்த்தா அப்படியே பார்த்தோன்னா அங்கே வேலை செய்கிறவா ஏதோ பண்ணிட்டுருக்கா விவசாயிகள்லாம் அவளாம் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன இதுன்னு அப்புறம் இவனா யார் என்னன்றதை சொன்னாலாம் சொன்னோடனே நான் இங்கே தான் தங்க போகிறேன் இங்கே கொஞ்சம் நாள் அப்படின்னாராம் ஒன்று ரெண்டாள் இங்கே தங்குவேன் அப்போது வசதியே இல்லையா இங்கே அப்படின்னு அவள் சொன்னாலும் பெரியவா இல்லை பரவாயில்ல இது போகிறோம் அப்படின்னாராம் அப்புறம் வேதபுரி மாமாவுக்கு ஒரு கவலை அவர் எங்கே சமையல் பண்ணுறது ஏதோ 10 பேர்னாலும் 10 பேருக்கு ஆகாரம் பண்ணுறதுக்கு போகணுமே அதுக்கு ஏதோ ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் தள்ளி அந்த ரோட்லேயே ஏதோ ஒரு வீடு அங்கே சமைச்சுக்கோங்க அப்படின்னாலும் சரி போகிறோம் ஒரு 8 பேர்கிட்ட சமைச்சா 8-10 பேருக்கு சமைச்சா போகிறோம்னு சொல்லிட்டு அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய காய்கறி அதெல்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோர்க்குழம்பு வத்தக்குழம்பு சாதம் படித்து இது பண்ணி அங்கே அவர் பண்ணியிருக்கார் அதனோடனே அவர் தனியாக அங்கே சமையல் பண்ணிட்டுருக்கார் வேதபுரி மாமா இங்கே வந்து கூட வந்து ஏகாம்பரம் மாமா இருக்கார் ஏதோ 4 பேர் வரானோ என்ன அங்கே போய் சாப்பிட போங்க அப்படின்னு மகாபெரியவா கை காமிக்கிறாராம் அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல போனால் அங்கே சாப்பிட்றான் அவள் எங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் மாதிரி எடுத்து ரோடு வரமாக இருக்கான் அந்த இடத்துல வேதபுரி மாமா சமைச்சுட்டுருக்காரு அந்த இடத்த காமிச்சு அங்கே போங்க அப்படின்னு கே கை சொன்னானா புரிஞ்சுட்டு அவள் அங்கே போனாலும் அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் வராலும் அவளை அனுப்புகிறாலும் அப்புறம் ஒரு 2 பேர் அனுப்புகிறாள் இப்படியே போயிட்டே இருக்கா டெல்லியிலேருந்து ஒரு குரூப் கொஞ்சம் பேர் வந்திருக்கா அவளே அங்கே போங்க அனுப்பிச்சிருக்கா இதில் வந்து இருக்க ஒரு நம்ம ஏகாபுர மாமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது ஒரு சின்னதாக தவளை வச்சுட்டு அதில் தானே ஆகாரம் பண்ணுவார் அதுக்கான ஆகாரம் தான் அது வந்து 10 பேருக்கு ஆகாரம் தான் வரும் அதில் அவ்வளோதான் பண்ணியிருந்தார் ஆனால் இங்கே போகிறவ நிறைய பேர் அங்கே போயிட்டு இருக்காள் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவருக்கு பெரிய சந்தேகம் ஆயிடுது அதனால் அவர் அங்கேருந்து கிளம்பி நைஸாக வந்தார் ஏகாபுர மாமா வந்து இவர்கிட்ட கேட்டார் என்னப்பா நீ எத்தனை பேர் ஆகாரம் பண்ண நிறைய பேர் வந்துட்டுருக்கா அங்கேருந்து பெரிய மாப்பிள்ளை வந்து அமிச்சுட்டே இருக்கா இங்கே ஆகாரம் போட்டுகிட்டே இருக்கு எப்படி அப்படின்னா வந்து வேதபுரி மாமா பட்டுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு எனக்கு என்ன தெரியும் அது எடுக்க ஆகாரம் வந்துட்டே இருக்கு அப்படின்றாதான் என்ன சொல்கிறது இப்படி இப்படி இருக்குது நான் மாப்பிள்ளையா இப்போ ஆகாரம் அது பண்ணுறார் அது போ எடுக்க அது கொடுத்துட்டே இருக்கார் போடுறதுக்கு பெரியவா அதை எடுத்து நான் போட்டுட்டே இருக்கேன் சரி அந்த மோர்க்குழம்பு ரசம் அதெல்லாம் பண்ணுறிய அதெல்லாம் வத்த குழம்பு அதெல்லாம் அதுவும் எடுக்க அது வந்துட்டுருக்கா அவளுக்கு போட்டுட்டே இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்தேன் 50 பேர் சாப்பிட்டது போக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இந்த வயல்வெளியில் வேலை செஞ்சவாலாம் சில பேர் சாப்பிட்ருக்கா இவ்வளோ பேர் நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் இருக்குது சாயங்கால வேலையில் எல்லோரும் போன பிறகு பெரியவா வந்து ஸ்லோவாக கேட்டாலாம் எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு இன்றைக்கி ஆகாரம் பண்ணி போட்டிருப்பேன் அப்படின்னா தான் 50 பேருக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பா ஆகாரம் 50 பேருக்கு இல்லை நீ எவ்வளோ பேருக்கு நீ பண்ணின அப்படின்னு
அந்த தவளை எவ்வளவு பேருக்கு கொள்ளும் ஆகாரம் அரிசி? 10 பேருக்கு தான் பண்ண முடியும். 10 பேருங்கிற 50 பேர் எப்படி சாப்பிட்டா அப்படின்னா, அது தெரிவா பண்ணியிருக்கா அப்படி அப்படின்னு அது வேதபுரி மாமா எப்படி பேசுவார், அது தெரிவாதான் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னாராம். பெரியவந்து யோசிச்சுட்டு இப்படி பார்த்தாரான், எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி இப்படி பார்க்குற மாதிரி பார்த்தோடனே அவர் சொன்னார், அம்மா எடுக்க எடுக்க சாதம் வந்துட்டே இருக்கு அந்த தவளையிலேருந்து, எடுக்க எடுக்க அந்த சாம்பார் அதெல்லாம் வருது, மோர் குழம்பு எடுத்தால் வருது, வத்தக்குழம்பு எடுத்தால் வருது, வந்துட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் ஆகாரம் பண்ணியிருக்கா, 50 பேருக்கு மேலே ஆகாரம் பண்ணியிருக்கா, நாங்களாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாராம். பெரிய வந்து சிரிச்சுட்டாராம். அவ்வளோதான், வேற என்ன அவரு தான் பண்ணேன் அப்படின்னு எங்க சொல்லுவாரா? ஆனால் அவ எல்லாருக்குமே தெரிஞ்செடுத்து இந்த மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படியே அனுகிரகத்தால் தான் இப்படி நடந்திருக்கு. ஒரு 10 பேருக்கு பண்ணிட்டு ஒரு 50 பேருக்கு மேலே ஒரு 55 பேர்னே எடுத்துப்போமே, ஒரு 55 எவ்வளோ பேருக்கு சரியா தெரியல, 50 பேருக்கு மேலே என்ன பெரியவாலே சொல்கிறாராம். 50 பேர்னு பெரியவா கணக்கு கரெக்டாக இருக்குமே, 50 பேர் அவர்கிட்டே இருந்து போடவர். அதுக்கப்புறம் அந்த வயல்வெளியில் அதில் வேலை செஞ்சதெல்லாம் இருக்கும், இந்த ஸ்டாஃப் மடத்துக்கார எப்படி ஒன்றா 3-4 பேர் அவசரப்பட்டிருப்பாரு, இவ்வளோ பேருக்கு ஆகாரம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, மகாபிரியோ அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினைச்சா வந்துருமே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியோ பாதமே சரணம், மகாபிரியோ பாதமே சரணம்.